63 நாயன்மார்களில் கூற்றுவ நாயனாரின் கதை சுருக்கத்தை இப்பொழுது கேட்போம். கூற்றுவ நாயனார் திருகலந்த என்ற தலத்தில் வாழ்ந்து வந்தார். பகைவர்களுக்கு கூற்றுவனாக எவனாக விளங்கியதால் கூற்றுவர் என்று அவர் அழைக்கப்பட்டார். அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். ஒரு சமயம் குறுநில மன்னராகியவருக்கு நவரத்தினம் இழைத்த வைரமுடி சூட்டுவதற்கு தில்லைவாழ் அந்தணர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் மனவருந்திய கூற்றுவர், இறைவன் திருவடிகளே தமக்கு மணிமுடியாக அமைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று தில்லை நடராஜ பெருமானை மனமுருகி வேண்டினார். அன்று இரவு கூற்றுவ நாயனாரின் கனவில் சிவபெருமான் தோன்றி தமது திருவடிகளே அவருக்கு முடியாக சூட்டி அருளினார். இறைவன் திருவடிகளே தமது மணிமுடியாக ஏற்று கூற்றுவ நாயனார் மகிழ்ச்சியுடன் அரசாட்சி செய்து வந்து சிவபெருமானின் திருவடிகளை சேர்ந்தார்.